Hello friends, welcome to Chicken Chef Cooking Channel. இன்னைக்கு நம்ம சேனலோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து சூப்பரான ஒரு வெஜிடேரியன் ரெசிபி தான் நான் வந்து இன்றைக்கி செஞ்சு காமிக்க போகிறேன். யூஸ்வலாக நம்ம பருப்பு வச்சு தான் வந்து நம்ம பரங்கிக்காய் கூட்டு செய்வோம். பட் நான் இன்றைக்கி வந்து பருப்பு இல்லாமல் ஒரு சிம்பிள் இன்க்ரீடியன்ட் வச்சு சூப்பராக டேஸ்ட்டாக வந்து எப்படி ஒரு பரங்கிக்காய் கூட்டு செய்யலாம் அப்படிங்கிறத நான் வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன். வாங்க பார்க்கலாம். இதுக்கு பரங்கிக்காவை நல்லா இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான பரங்கிக்காயில் செய்யும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட் அதுக்கு ஒரு கடாயை எடுத்து வச்சுட்டு நான் சொன்ன அந்த இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வேர்க்கடலை தான். ஒரு கப் வேர்க்கடலை வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வேர்க்கடலை நல்லா வறுபட்டதும் நம்ம இதை எடுத்துட்டு ஆற வச்சுட்டு தோலெல்லாம் நல்லா உரிச்சு எடுத்துட்டு இந்த மாதிரி மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டு நான் ரெண்டு காஞ்ச மிளகாய் வந்து கிள்ளி போட்டு தாளிச்சுக்கிறேன். கூடவே கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, வாசனைக்கு கருவேப்பிலை தாளிச்சுட்டு இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த பரங்கிக்காய் எல்லாத்தையும் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுடலாம். பரங்கிக்காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு பரங்கிக்காய் வேகிறதுக்கு அது மூழ்கிற அளவுக்கு ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு கூடவே காரத்துக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காரப்பொடி சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டு வேக வச்சிடலாம். இந்த மாதிரி நல்லா மூடி வேக வச்சுடுங்க. இடையிடையில் திறந்து பார்க்கலாம் பரங்கிக்காய் வந்து நல்லா வெந்திருக்கா என்னன்னு. நம்ம கை வச்சு அழுத்தி பார்க்கும்போதே தெரியும். இப்போ ஓரளவுக்கு பரங்கிக்காய் எல்லாம் வெந்தாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த வேர்க்கடலை பொடியை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுட்டிங்கன்னா நம்மளோட சூப்பரான பருப்பு இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக ஒரு பரங்கிக்காய் கூட்டு வந்து ரெடி ஆகிடும். ரொம்ப சிம்பிளாக மட்டும் இல்லை, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது வந்து எல்லா வெரைட்டியான ரைஸ் கூடையும் சேர்த்து சாப்பிடலாம், இல்லை ரைஸோடு சேர்த்து பிசைஞ்சும் சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நீங்களும் இதே மெத்தட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.